சார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. நீங்கள் இப்போது பார்க்க இருக்கக்கூடிய இந்த குறும்படம் என்பது ஒரு புதிய முயற்சி. அதாவது, வரலாறுகளை நாம் சொற்பொழிவாக கேட்டு தெரிந்திருக்கின்றோம், புத்தகங்களாக படித்து தெரிந்திருக்கின்றோம், சில வரலாற்று சம்பவங்கள் திரைப்படங்களாக வந்திருக்கின்றது, பல்வேறு பகுதிகளுக்கு சென்று நேரடியாக படம் பிடிக்கப்பட்ட குறும்படங்களாக வந்திருக்கின்றது. ஆனால் இந்த வரலாற்று சம்பவம் என்பது புகைப்படங்கள் மூலமாகவும் காட்சிகளாகவும் அதை விளக்கக்கூடிய விளக்க உரையாகவும் தொகுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புதிய முயற்சியை எடுத்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த முயற்சிக்கு உதவி செய்ய வேண்டும். மிக அற்புதமாக இறைவனுடைய உதவியால் இது தெளிவான ஒரு வரலாற்று விளக்க உரையாக, விளக்க படமாக வந்திருக்கின்றது. அதாவது, இஸ்லாம் இந்த அரேபிய மண்ணில் இஸ்லாம் தோன்றி அது எப்படி இந்த பிரதேசங்களுக்கு பரவியது, மத்திய ஆசியாவிற்கும் வட ஆப்பிரிக்காவிற்கும் எப்படி இது பரவியது, எந்தெந்த காலகட்டத்திலே பரவியது, அப்படி பரவுகின்ற நேரத்தில் எங்கெல்லாம் போர்கள் நடைபெற்றன, யாருடைய தலைமையில் சென்றது என்பது போன்ற விஷயங்கள், எந்தெந்த வருடங்களிலே சென்றது என்பது போன்ற விஷயங்கள், பிறகு அது வட ஆப்பிரிக்கா முழுவதும் இஸ்லாம் சென்று வட ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பாவினுடைய வடமேற்கு எல்லையான ஸ்பெயினிற்குள் எப்படியெல்லாம் அது இஸ்லாம் சென்றது, எந்த காலகட்டத்திலே சென்றது, இஸ்லாம் ஸ்பெயினுக்கு சென்று ஏறக்குறைய 800 வருடங்கள் ஸ்பெயினில் இஸ்லாம் செய்த சாதனைகள் என்ன என்பதை பற்றி இந்த குறும்படகத்திலே தொகுத்திருக்கின்றோம். இதற்காக பல வரலாற்று நூல்கள், வரலாறுகளை தாங்கியிருக்கக்கூடிய வெப்சைட்டுகள், பல்வேறு புகைப்படங்கள், பல்வேறு அறிஞர்களுடைய கருத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைந்து கடந்த 6 மாத காலமாக முழுமையாக இதற்கென்றே நம்மளுடைய கவனங்கள் எல்லாவற்றையும் செலுத்தி ஒரு அருமையான ஒரு ஆவண பொக்கிஷமாக இதை தயாரித்திருக்கின்றோம். இது ஒரு வரலாற்று ஆவணம். இது மாதிரியான முயற்சிகள் முன்பு நடைபெற்றதா என்பது பற்றி தெரியவில்லை. ஆனால் இந்த சம்பவம் என்பது இப்போது குறுந்தகடுகளாக, அதாவது டிவிடுகளாக இன்ஷா அல்லாஹ் வெளியிட இருக்கின்றோம். முதலில் தமிழிலும் பிறகு பிற மொழியிலும் இதை வெளியிட இருக்கின்றோம். இந்த டிவிடுகளிலே பதிவு செய்து இதை வெளியிடுவதன் மூலமாக இனி வரக்கூடிய இன்னும் ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு இல்லை அல்லது 1000 ஆண்டுகளுக்கு இந்த செய்திகள், அதாவது 7ஆம் நூற்றாண்டில் இருந்து ஒரு 14ஆம் நூற்றாண்டு வரை, 14ஆம் நூற்றாண்டினுடைய மையப்பகுதி வரைக்கும் இஸ்லாம் எந்த அளவுக்கு கோலோச்சி இருந்தது ஐரோப்பாவில், அதாவது ஐரோப்பாவினுடைய வடமேற்கு எல்லையாக இருக்கக்கூடிய ஸ்பெயினில் எந்த அளவுக்கு அங்கே வாழ்ந்த முஸ்லிம்கள் அறிவாற்றலில் சிறந்தவர்களாக விளங்கியிருந்தார்கள் என்பது பற்றிய தகவல்களை எல்லாம் உள்ளடக்கி இப்போது 10ஆம் நூற்றாண்டிலும் 9ஆம் நூற்றாண்டிலும் நடைபெற்ற சம்பவங்களை 20ஆம் நூற்றாண்டில், அதாவது 21ஆம் நூற்றாண்டிலே நாம் புகைப்படங்களாக, குறுந்தகடுகளாக நாம் தொகுத்திருக்கின்றோம். இன்னும் ஒரு 1000 வருடங்களுக்கு இதை நாம் பதிவு செய்து பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு வேலையை நாம் செய்திருக்கின்றோம். இந்த வரலாற்று சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அடுத்து வரக்கூடிய ஒரு 5 தலைமுறை 10 தலைமுறைக்கு இந்த செய்திகள் சென்று சேருவதற்கு ஒரு வாய்ப்பாக இதை அமைத்திருக்கின்றோம். இந்த முயற்சிக்கு எல்லாம் வல்ல இறைவனிடம் நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும். இது குறுந்தகடுகளாக வரும்போது ஒவ்வொரு இல்லங்களிலும் இந்த குறுந்தகடுகள் இருக்க வேண்டும். அடுத்து வரக்கூடிய நமது குழந்தைகளுக்கு இதை நீங்கள் காண்பித்து அவர்களுக்கும் இந்த வரலாற்று விஷயங்களை சொல்ல வேண்டும். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் இன்னும் பல்வேறு விஷயங்கள், பல்வேறு உலக இஸ்லாமிய வரலாறுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இதுபோன்று டிவிடிகளாக தொகுக்க இருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனிடம் நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும். இந்த ஒரு தொகுப்பில் ஏதேனும் குறைகள் இருக்குமேயானால் அதை நீங்கள் எங்களுக்கு சுட்டி காட்டினீர்களேயானால் இன்ஷா அல்லாஹ் குறுந்தகடுகளாக அதை வெளியிடும் போது அதை திருத்தி வெளியிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்திக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐரோப்பிய கண்டத்தின் வடமேற்கு நுழைவு வாயிலான ஸ்பெயினில் இஸ்லாம் பதித்த சுவடுகள், அரசியல் ரீதியான தாக்கம், பிரமிப்பூட்டும் அதன் எழுச்சி, வரலாற்றை வருத்தப்பட வைக்கும் அதன் வீழ்ச்சி போன்ற உண்மைகளை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில்
மிகுந்த சிரமமான இந்த முயற்சியை செய்துள்ளோம். எல்லாம் வல்ல இறைவன் அனைத்திற்கும் போதுமானவன். எல்லா புகழும் இறைவனுக்கு. உலக மக்கள் தொகையில் இன்று ஏறக்குறைய 150 கோடி மக்களால் பின்பற்றக்கூடிய மார்க்கமாக வாழ்வியல் நெறியாக இஸ்லாம் திகழ்கிறது. உலகின் மிகப்பெரிய மதங்களில் இஸ்லாம் 2ம் இடத்தில். சோதனை கூடத்தில் நெருப்பு குளியலுக்கு பின் தகதகக்கிற தங்கமாக எண்ணற்ற இடர்களை கடந்து ஓரிரை கொள்கையை உயர்த்தி பிடித்து மானுடத்தின் மாண்புகளை செம்மைப்படுத்தி வரலாற்றில் கண்ணியம், நேர்மை போன்ற பண்புகளை வளர்த்து வான்வெளியில் நட்சத்திரங்களிலிருந்து தனித்து தெரியும் நிலவாக பயிரினங்களை பாசமோடு வருடும் சூரிய ஒளி சேர்க்கையாக மனிதர்களை வழிநடத்துகிறது இஸ்லாம். உலகின் எல்லா துறைகளிலும் தனது பங்களிப்பை எல்லோருக்கும் முன்னோடியாக ஆர்ப்பாட்டமின்றி அமைதி சூழலில் பதித்து வைத்திருக்கிறது இஸ்லாம். ஒரு தனி மனிதனின் அன்றாட வாழ்விலிருந்து தொடங்கி உலகை அச்சுறுத்தும் வல்லரசுகளின் நடவடிக்கைகள் வரை இஸ்லாம் தனது கருத்தியலால் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியுள்ளது. இஸ்லாம் என்ற உயர்ந்த வாழ்க்கை நெறி அரசியல் வழிகாட்டி தத்துவ விளக்கம் மண்ணுலகின் பரப்பெங்கும் பரவியது எப்படி? எல்லா வகை ஏற்ற தாழ்வுகளை நிரவியது எப்படி? இந்த நெடிது வளர்ந்த வரலாற்றின் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு வரலாற்று அடிப்படையில் ஆய்வு செய்து